கடவுள் உனக்கு உடம்புல வச்ச சரக்க மண்டையில வைக்கல. நான் வக்கீல் சார பாக்க போறேன். ஐயோ வக்கீல் சார், வக்கீல் சார். விஸ்வநாத் சாகரத்துக்கு கொஞ்ச நாள் முன்னால விலை மதிக்க முடியாத கோடிக்கணக்கான பொருள்லாம் இருக்கு, இதெல்லாம் பத்திரப்படுத்தணுமேனு என்கிட்ட கேட்டார். நான் தான் பேங்க் லாக்கர்ல வைக்கலாம்னு யோசனை சொன்னேன், ஆனா அவசரப்பட்டு நீங்க அவரை கொன்னுட்டீங்க. தெரிஞ்சிருந்தா நல்ல நிதானமா நாங்க கொண்டு இருப்போமே. நீ சரியான அஞ்சாம் படையா? ஏ முன்னாடி எங்கிட்ட சொல்றது இல்ல, சொல்லி இருந்தா எல்லாத்தையும் நீ அமைக்கிடுவிய. நேக்கு என்ன லாபம்? உனக்கு எவ்வளவு நகை வேணாலும் தரையா, அது இருக்கிற இடத்த மட்டும் காட்டு. இருக்கிறது கொஞ்சோண்டு பிளட்டி, அதுவும் பிரஷர்ல ஏறுது. அவசரப்படாத, இங்கதான் வீட்டுல எங்கேயாவது இருக்கும். ஆனா ஜமீன்தார் புள்ள இருக்கும்போது எப்படி எடுக்க முடியும்? நகை இருக்கிற ஏரியாவை நீ சொல்லிட்ட, பயப்படாத. அத கண்ண கோல் போட்டு எடுக்கிறதுக்கு நம்ம கையில சால் இருக்கு. சேதுபதி, நீ தான் காப்பாத்தணும், தர்மத்தின் தலைவா. கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சிருக்க தெரியுமா? பட்டி வந்துடுச்சு. எப்படி மாமா, திறந்து பாருங்க. ஆமா, எதை வச்சு திறக்கிறது? இதை வச்சு திறங்க. அப்பா, என்ன பொட்டிக்காக செஞ்ச பூட்டா, பூட்டுக்காக செஞ்ச பொட்டியா, இந்த கணம் கணக்குது? முதல்ல புட்டி திறங்க, போட்டோல இருக்கிற நகையெல்லாம் பத்திரமா இருக்கான்னு பாருங்க மாமா. லட்சுமி தாய நிறைய இருந்தோம். திறங்க வர, திறங்க வர, திறங்க மாமா. கஷ்டப்பட்டு திறந்த பொட்டியில பழைய சுதந்திர காலத்துல செஞ்ச பழைய செருப்பு பொட்டியாடு, ரப்பராலே செஞ்சிருக்காரு பொட்டி. எடுத்த லேட்டஸ்ட் டைப்பா இருக்குமா? எல்லாரையும் ஏமாத்ததுக்காக முதலாளி இப்படி ஒரு செட்டப் பண்ணிட்டு நகைங்கள வேற எங்கயோ மறைச்சு வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். கவலைப்படாதீங்க, நான் அதையோ கண்டுபிடிச்சிருவேன். சேத்து சேத்து, என்ன உனக்குதான் மந்திரம் எல்லாம் தெரியுமே, நகை எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சு சொல்ல. என் மந்திரம் எல்லாம் அமாவாசைக்கு தான் வேலை செய்யும். ஓப்பா, என்ன பாணி, ஒரே ஒரு தடவை சொல்லுப்பா, எங்க கஷ்டம் தெரியாம பேசி. முயற்சி பண்ணதுல தப்பே இல்ல, கொஞ்சம் திரும்புங்க. ஏன், என்ன செய்ய போற? கைய தூக்குங்க. வேணப்பா, மந்திரம் அமாவாசைக்கே வரட்டும். என்ன சார் சிரிக்கிறீங்க? சிரிக்கா என்ன சார் பண்றது? கனவு கண்டிலா நீங்க? கனவுல பாத்தீங்க அந்த கம்ப்ளைண்ட் பண்ணா எப்படி சார்? நான் ஒரு வக்கீல், வக்கீல் சொல்றதுல நம்பிக்கை இல்லையா? ஆமா, ரிப்போர்ட் எழுதுங்க. ரிப்போர்ட் எழுதணுமா? எஸ் கண்டிப்பா, கண்டிப்பா. மிஸ்டர் கணபதி இங்க வாங்க. எஸ் சார். இவங்களை ஜெயிலுக்கு கூட்டிட்டு போங்க. நாங்க என்ன தப்பு பண்ணோம்? நீங்களும் ஏதோ தப்பு பண்ண மாதிரி தான் தெரியுது. இந்த முகத்தை பார்த்தா சொல்றீங்க.
இவங்க ப்ராப்ளம் கேட்டிருந்தீங்கல்ல, கூட்டிட்டு போய் சால்வ் பண்ணி விடுங்க. அவனேதா பார்த்தேன்னு சொன்னாலும் இங்க இருக்கான். அவனேதான். இப்போ அதை நான் சொல்றதை நம்புறீங்களா சார்? சரிசே, நம்ம வக்கீலுக்கு மூல குழம்பு போயிடுச்சு. ராஜா ஜெயில தப்பிச்சான்னு சொன்னார். அங்க போய் பார்த்தா ஜெயில தான் இருக்கா. சந்தோஷமா ரவுண்ட் அடிக்க போற. ஏ ஆதிமூலம், ராஜா நீ ஜெயில தானே இருந்த? நான் தூண்லயும் இருப்பேன், துரும்புலயும் இருப்பேன். என்னை யாரும் பிடிக்கவும் முடியாது, ஏமாத்தவும் முடியாது. நான் முதலையே சொல்லிருக்கேன், எனக்கு மந்திரம் தந்திரம் எல்லாமே தெரியும். அது இருக்கட்டும். இப்ப நான் என்னென்னலாம் சொல்றேனோ அதெல்லாம் நீ கேட்டாகும். நீ சொல்றத நான் கேக்குறேன். கண்டிப்பா கேட்டாங்க. கண்டிப்பா கேக்குறேன். நாளை காலையில என் அப்பாவையும் என் நண்பர் சேத்துவையும் கொலை செஞ்சது நீங்க தான் ஒரு பேப்பர்ல எழுதி வச்சுக்கணும். இல்ல நான் வருவேன், உன் குடல ஒரு விடுவேன். மாமா பேசாம நம்ம உண்மையை சொல்லிடுவோமா? இதுக்கெல்லாம் பயந்து உண்மையை சொன்னா எப்படி? இவன் ஆள் வச்சு அடிக்க கூடாது, மந்திரவாதி வச்சு அட்டாக் பண்றேன். வா. சாமி, நாங்க வந்த விஷயம் எல்லாம் எனக்கு தெரியும். உங்க ஜென்ம விரோதி ராஜாவை தீத்து கட்டணும். ஆமா, அவ்வளவுதானே? கவலைப்படாதீங்க. அவன் கை கால ஆடாத மாதிரி, வாய் பேசாத மாதிரி பண்ணிடுறேன். என்ன சாமி, இன்ஸ்டால்மெண்ட்ல கொண்டு மொத்தமா கொள்ளணும். கிட்டே வாங்க, கிட்டே வாங்க, கிட்டே வாங்க. ஏங்க துப்புறீங்க? உங்க மேல பட்டிருக்கிற அந்த ராஜாவோட திருஷ்டியை கழிக்கிறேன். அப்படியா? அப்ப நல்லா துப்புங்க. நல்லா கிட்டே வாங்க. ஓம் சரபவ தனோபுரக்கு சவீரியங்கரவாவஹை தேஜஸ்வினாவதீ தமஸ்து மா வித்விஷாவஹை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் ஹ்ரீம் ஹ்ரூம் தத்த. அந்த ராஜாவுக்கு மந்திரம் தெரியுமா? தெரியும் சாமி. இது ஏன் முதலே சொல்லல? மனுஷா என்னோட மந்த சக்தியால செய்ய முடியாத காரியங்களை அவனுடைய உடம்பு சக்தியால செய்ய வைக்கிறேன். நீங்க வால்பாறை வரதன் கிட்ட போங்க. அவன் மிகப்பெரிய காளிபக்த. ஆனா ஒண்ணு, நீங்க உங்ககிட்ட உண்மைதான் பேசணும். இந்த ஒரு தடவை உண்மையே சொல்றோம். போய் பேசுறீங்க, நீங்க அங்கிருந்து உயிரோட திரும்பி வரவே முடியாது. நீங்க இப்போ கரிமலைக்கு போய்ப்பட்டு போங்க. கரிமலையா? கேள்வி கேட்க கூடாது, சீக்கிரம் போங்க. வால்பாறை வரதா? மாமா கால் வலிக்குது. மாமா கால் வலி பத்த முடியுமா? மாமா பெரிய இடத்துல இருக்காரு. வால்பாறை வருதா? வால்பாறை வருதா? மாமா இதுக்கு மேல என்னால நிக்க முடியாது, உட்காரட்டா? சும்மா இரு. காரியம் பெருசா வீரியம் பெருசா? எங்க இருக்கார் வால்பாறைக்காரரு? வருதா? எப்போ வர வர வருதுன்னே? என்னங்க இது? சவப்பெட்டி. இந்த வால்பாறை வர்தனுக்கு பொய் சொன்ன பிடிக்காது.
என்கிட்ட வந்து பொய் சொன்னவங்களை சபமாக்கிடுவேன். உங்களை மாறிய ஒருத்தர் அரை மணி நேரத்துக்கு முன்னால ஒரு கொலைக்கேஸ் எடுத்துட்டு என்கிட்ட வந்தா, நான் எவ்வளவு சொன்னாலும் கேட்காம உண்மையை மறைச்சு பொய்யா சொன்னா, நான் அவனை அடிச்சு போட்டு படமாக்கி அந்த சவப்பெட்டுக்குள்ள மறைச்சிட்டேன். உண்மையை சொல்ல இங்கிருந்து உயிரோட போகணுமா, இல்ல பொய் சொல்ல இங்கிருந்து பணமா போகணுமா? விஸ்வநாதன்றவருங்க ஒரு பெரிய கோடீஸ்வரன். சத்தமா சொல்லுங்க. சொல்லிடுறேன், விஸ்வநாதன்றவருங்க போதுமா பெரிய கோடீஸ்வரன். அவருக்கு ஒரே ஒரு பொண்டாட்டி, அதுவும் செத்து போச்சு. ராஜான்னு ஒரு பையன், பையன் அமெரிக்கால இருந்து வந்திருக்கான். வீதிய சொல்லு. அவங்க வீட்டுல நான் வேலைக்காரியா சேர்ந்துட்டு வீட்டுக்காரியா ஆயிட்டேங்க. அவருக்கு ஏகப்பட்ட சொத்துங்க, கூடுங்கன்னு கெஞ்சிரும். அப்படி இல்லன்னா எங்க அக்கா பேருக்கு எழுதி வைக்க சொன்னோம். எழுதி வைக்க மாட்டேன்னு அடம் பிடிச்சாள, என்ன செய்யணும்னு சொல்லுங்க. கொலை செய்யணும். உண்மை உண்மை, அதே தான் நாங்க செஞ்சோம். விஸ்வநாதனுக்கு பலாத்காரமா தண்ணி ஊத்தி கொடுத்து மாடியில இருந்து மொள்ளமா தள்ளனும். நீங்க பொட்டி செய்ய வேணாம், கவர்மெண்ட்ல செஞ்சு காத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்களே அந்த ராஜாவை கொலை செய்ய கூடாது. விஸ்வநாதன் வயசான ஆளு, க்ளோஸ் பண்ணிட்டோம். ராஜா சின்ன பையன், இரும்பு மாதிரி வந்து பக்கத்திலே போக முடியலங்க, நெருப்பு மாதிரி. நீங்க தான் எப்படியாவது அவனை அணைக்கணும். ராஜாவோட தலை எடுத்துக்கிட்டு நானே உங்க இடத்துக்கு வர்றேன். அதுக்கப்புறம் படத்தை பத்தி பேசிக்கலாம். இப்ப நீங்க போலாம். வணக்கங்க, மறந்துடாதீங்க. மறப்பாரா, பேசியிருக்கோம்.